அதை பற்றிலாம் நம்மளுக்கு நாலேஜ் இருக்காது. அதனால சாரி சார், நாட் அவர், நாட் அவர், நாட் அவர், அந்த நாட் அவர் மூணு கண்டினியூஸாக மூணு நேரத்துக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஓகே யூ மே லீவ் அப்படின்னாங்க. ஒரு ப்ரெஷர் பாயிண்டில் உட்கார வச்சுருந்த மாதிரி ஒரு நிமிஷம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து இது இப்போல்லாம் முடிகிற மாதிரி இல்லைன்ட்டு கேன் ஐ டேக் சம் வாட்டர் அப்படின்னு அவங்கக்கிட்டே வாங்கி தண்ணி வாங்கி குடிச்சிட்டு ஓகே இப்போ நீங்கள் திருப்பி கேளுங்கிற மாதிரிக்கா ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கொஷின் கேட்குற அளவுக்கு கொஷின்ஸ் வந்து ஒரு ஒரு சேனலில் இப்படி தான் போயிட்டுருக்குன்னு கேட்குற மாதிரி இல்லை. நம்ம கரெக்டாக ஓரியன்டாக தான் இருக்கோமான்னு செக் பண்ணுங்கன்னா டக்குன்னு மகாத்மா காந்தி பிறந்த நாள் என்னன்னு கேட்டாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போதே இந்த வெரி நெக்ஸ்ட் மெம்பர் வந்து உங்களுடைய ஃபாதரோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கங்கிறாங்க. ஸோ நம்மளால் காந்திஜி பர்த்டேயோ டப்பு டப்புன்னு நம்மளால் சொல்ல முடியுது வித் இயர் மென்ஷன் பண்ணி, பட்டுன்னு உங்கள் அப்பாவோட டேட் ஆஃப் பர்த்தை சொல்லுங்கன்னு நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்ட்டு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ. மதுரை ஐஏஎஸ் அகாடமி மதுரை மற்றும் சென்னையில். வணக்கம் வணக்கம். என் பேர் எம் ஸ்ரீலிஷா ஸ்டெபிலா தரஸ். இப்போது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் நாங்குநேரி சப் டிவிஷன் டிஎஸ்பியாக இருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு போஸ்டிங். என்னோடய இன்டர்வியூ வந்து ரொம்ப ப்ரெஷர் இன்டர்வியூ மாதிரி இருந்துச்சு. நான் வந்து செகண்ட் பர்சனாக போயிருந்தேன். என்னுடைய பேனலுக்கு வந்தவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேண்டிடேட் போனவங்க ஒரு 7 to 8 minutes வெளியே வந்துட்டாங்க. ஸோ நான் அப்போ உங்களை ஜட்ஜ் பண்ணேன், ஓகே நமக்கும் அந்த மாதிரி 7 to 8 minutes முடிஞ்சிடும், நம்மளும் சீக்கிரம் வந்துடுவோம்னா. ஆனால் எனக்கு 35 minutes கிட்ட ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெரி ஃபஸ்ட்டு அவங்க வந்து நேம் கேட்டாங்க. ஸோ நேம் வந்து ஒரு பெரிய நேம் ஆகுது. அப்புறம் டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு 1 minute கொடுக்குறோம். யூ ஹவ் டு டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் க்வெஸ்சனாக கேட்டாங்க. ஸோ இப்போ டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப்னா நான் வந்து ஆல்ரெடி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது ஒரு வேளை எப்படி உங்களை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா நம்மளை வந்து கொடுக்குற டைமை பொறுத்து டைம் எதுவும் மென்ஷன் பண்ணி கொடுக்கலைன்னா நம்ம ஜென்ரலாக பேசலாம் அப்படின்ட்டு நினச்சிருந்தேன். பட் 1 minute கேட்டனால ஆல்ரெடி நம்ம டிகிரி குவாலிஃபிகேஷன் எல்லாமே அவங்க கையில் இருக்குது. என்ன படித்தோம், எந்த காலேஜ், எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை. ஸோ இதை பற்றி திரும்ப என்னத்துக்கு ஒரு அகெயின் ஒரு இது திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை. 1 minute டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப் அப்படிங்கும்போது நான் வந்து என்னுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், என்னோடய ஹாபிஸ் பற்றி பேசினேன். ஸோ 1 minute அதுதான் ஆப்டாக பட்டது. ஸோ இதுதான் நான் அப்படின்ட்டு, என்னோடய ஸ்ட்ரென்த் இது, என்னோடய வீக்னஸ் இது, என்னோடய ஹாபிஸ் இப்படி இருக்கும். ஸோ இது என்ன, நான் இப்படி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். அதுவே வந்து அதை எப்படி என்னோடய பாசிட்டிவிட்டி அந்த பற்றி இந்த மாதிரி கேரக்டர்ஸோடு இப்படி இருக்கிறது தான் நான் அப்படின்னு டிஃபைன் பண்ணி கொடுத்தேன். ஸோ இதுதான் டெல்மி அபவுட் யுவர் செல்ஃபில் வந்து நான் சொன்னது. நான் வந்து காலேஜ் இல்லைன்னா ஊர், எந்த ஊர்லேருந்து வரும், எந்த இது, அந்த மாதிரி எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ என்னுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அண்ட் ஹாபீஸ் அண்டு என்னுடைய பாசிட்டிவிட்டி பற்றி மட்டும் ஒரு ப்ரீஃப் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் அது அவங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து பட்ஜெட் பற்றி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ பட்ஜெட் பற்றி கொஷின்ஸு, இப்போ ஃபினான்ஷியலாக வந்து நம்மளுக்கு இந்த இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷனாக இதை பற்றி கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிக்கன் காரிடார் அந்த இஷ்யூ பற்றி அவங்களுக்கு இந்த பெல்ட்டு சிங்க அந்த இது ஒன் பெல்ட் ஒன் ரோடு இனிஷியேட்டிவ், சைனா கூட நம்மளுக்கு இருக்க ரிலேஷன் எப்படி இருக்குது, சிக்கிம் வந்து எப்படி நம்மளுக்கு ஒரு பஃபர் ஜோன் மாதிரி இருக்கும், இந்த ஒரு சாரி பூட்டான் வந்து பூட்டான் பற்றி கேட்டாங்க. தென் சிக்கிமுடைய சிக்னிஃபிகன்ஸாக என்ன நம்ம இந்தியாவுக்கு என்ன, அந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க. தென் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் அந்த இன்டர்நேஷ்னல் டச்சோட உள்ள கொஷின்ஸ் தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து ஷனன், எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, ஒரு பர்சன் வந்து சைனாவில் வந்து ப்ரிசனில் இருந்து இறந்து போகிறாரு, ஹீஸ் அ நோபல் ப்ரைஸ் அவார்டியோ இருந்தார். ஸோ அந்த பர்சன் பற்றி என்ன தெரியும், ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்கினவர் வந்து ப்ரிசனில் இருந்து இறந்து போகிறாரு, அந்த சிக்னிஃபிகன்ஸ் பற்றி என்னென்று அதை பற்றின இன்சிடென்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. தென் ஸ்பேஸ் எக்ஸ் பற்றி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கன் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனிங் அது எப்படி இருக்குது, அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும்போது ஷடனாக ஒரு பிரேக் எடுத்து ஜினா டயோட்னா என்ன, டயோட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ஜினியரிங்குள்ளே வந்தாங்க. ஸோ எல்லாம் டெஃபினிஷன் மாதிரி கேட்டுகிட்டு இருந்தாங்க. எலக்ட்ரோடு, எலக்ட்ரோலைட்டு, டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே வந்து எல்லாமே ஒரு பிரேக் எடுத்து மூச்சு வாங்கி நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு கொடுக்கல. எல்லாமே இப்படி டக் 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 டக்குன்னு கொஷின் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்பீடுக்கு கோப்பப் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தேன்.
அதுக்கப்புறம் பட்டுண்டு லாக்கு வந்தாங்க. ஸோ லாலேருந்து ஒரு 2-3 க்வெஷ்சன்ஸ் கேட்டாங்க. அதுக்கப்புறம் சடனாக வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அங்கே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு சாகித்யம் அகாதமி விருது வாங்கினவர் இருக்கார் தெரியுமா அப்படின்னாங்க. ஸோ எனக்கு அவரை பற்றின ஐடியா இல்லை, ஸோ சாரி சார் நாட் அவேர் அப்படின்னு. அப்புறம் கல்யாணம்னா என்னன்னு தெரியுமா, அதுக்கப்புறம் இந்த ஒரு உங்கள் ஏரியாவில் இருக்க சிக்னிஃபிகண்ட் பிளேசஸ் என்ன அதை பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒன் மாதிரி இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் எங்கேயும் ஜம்ப் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரே டேர்னிங்கில் போகாமல். ஸோ எப்பவும் சொன்னாங்க நம்ம ஃப்ளோக்கு அவங்கள கொண்டு வரணும், அவங்க ஃப்ளோக்கில் நம்ம போயிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி விட்டாங்க. ஆனால் எல்லாம் கேட்குற க்வெஷ்சன்ஸ் எல்லாம் குண்டக்கு மண்டக்க இங்கேயும் அங்கேயும் அவங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. நான் என்னுடைய ட்ராக்கு கொண்டு வர்றதுக்கு மாதிரி எங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியே எனக்கு அது எனக்கு கரெக்டாக நான் அதை ஹேண்டில் பண்ண தெரியலையான்னு தெரில. பட்டு அவங்க கேட்குறதுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட்டுண்டு நம்ம கரெக்டாக ஓரியன்டாக தான் இருக்கோமான்னு செக் பண்ணுங்க. டக்குன்னு மகாத்மா காந்தி பிறந்த நாள் என்னன்னு கேட்டாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது இந்த வெரி நெக்ஸ்ட் மெம்பர் வந்து உங்களுடைய ஃபாதரோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கிறாங்க. ஸோ நம்மளால் காந்திஜி பர்த்டேயோ டப்பு டப்புன்னு நம்மளால் சொல்ல முடியுது வித் இயர் மென்ஷன் பண்ணி. பட்டுன்னு உங்கள் அப்பாவோட டேட் ஆஃப் பர்த்தை சொல்லுங்கன்னு நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பாயிண்டில் வந்து நீங்கள் ஆல்ரெடி யூபிஎஸ்சி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இல்லை அப்படின்னு அது அப்படி கேட்டுட்டு திருப்பி அவங்க பழையபடி இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸாக நிறையா கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன், அப்புறம் கேலக்சிஸ் பற்றி கேட்டாங்க. அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஸ்டடீஸு ஏன் இது இப்படி ஏன் பண்ணியிருக்கக்கூடாது, பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் ஏன் இப்படி இருக்குது, ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஏன் இந்த மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் ப்ரைம் மினிஸ்டரோட இது பிளான் பற்றி, அப்புறம் ஒரு இது ஃபுல் ரயில்வே ஸ்டேஷனும் வந்து விமனால் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, எவரெஸ்ட்டை வந்து ஃபஸ்ட் இயர்னவங்களும் எல்லாருக்கும் தெரியும், செகண்ட் இயர்னவங்க யார், அப்புறமேட்டு ஃபஸ்ட் இயர்ன உமன் இயர், அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கண்டினியூஸாக கொஷின் ஷூட்டப் பண்ணிகிட்டே இருந்தபோது ஒரு ப்ரெஷர் பாயிண்டில் உட்கார வச்சுருந்த மாதிரி ஒரு நிமிஷம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து இது இப்போல்லாம் முடிகிற மாதிரி இல்லைன்ட்டு கேன் ஐ டேக் சம் வாட்டர் அப்படின்னு அவங்கக்கிட்டே வாங்கி தண்ணி வாங்கி குடிச்சிட்டு ஓகே இப்போ நீங்கள் திருப்பி கேளுங்கிற மாதிரிக்கா ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கொஷின் கேட்குற அளவுக்கு கொஷின்ஸ் வந்து ஒரு ஒரு சேனலில் இப்படி தான் போயிட்டுருக்குன்னு கேட்குற மாதிரி இல்லை. ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு டைப் க்வெஷ்சன்ஸ், ஒருத்தங்க இன்டர்நேஷ்னல் இஷ்யூ கேட்குறாங்க, ஒருத்தங்க ஃபினான்ஷியல் சைடில் கேட்குறாங்க, ஒருத்தங்க இன்ஜினியரிங்கில் கேட்குறாங்க, ஒருத்தங்க லாவில் கேட்குறாங்க, ஒருத்தங்க சம்மந்தமே இல்லாமல் ஃபேமிலியை பற்றி கேட்டுட்ருக்காங்க, ஒருத்தங்க திரும்பி இவங்களே வரும்போது அடுத்த டேர்னில் வந்து வேறு மாதிரி கேட்குறாங்க, நோபல் ப்ரைஸ் அவார்டு அப்படி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவோட பார்டர் இஷ்யூஸ் பற்றி எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஷடனா நீங்கள் ஏன் டெப்டி கலெக்டர் ஆனால் என்ன பண்ணுவீங்க, டிஎஸ்பி ஆனால் என்ன பண்ணுவீங்க, டெப்டி கலெக்டருக்கும் இதுக்கும் என்ன ரோல் ப்ளே பண்ணுவீங்க, இப்படி நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, இப்படி நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, ஸோ நீங்கள் ஒரு சிவில் சர்வெண்டாக இருந்தால் என்ன மாதிரி வந்து பிரிட்ஜ் பண்ணி கொடுப்பீங்க, கவர்மெண்ட்டுக்கும் பப்ளிக்கும் ஒரு எப்படி ஒரு லிங்கை ஏற்படுத்துவீங்க. ஸோ எல்லாமே வந்து அப்படியே தான் க்வெஷ்சன்ஸ் இருந்தது. ஸோ எனக்கு வந்து முடித்தா போதும் இன்டர்வியூ எப்படா முடிப்பீங்க அப்படின்ன மாதிரிக்கு ஒரு டைமில் வந்து ரொம்ப ஒரு எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி ஐயோ முடிக்க மாட்டிங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் க்வெஷ்சன்ஸ் வந்து மாதிரி இப்போ மன் கி பாத் பேசினாரு என்ன கண்டென்ட் பேசினாலும் சரி நேற்றுக்கு வந்து குவிட் இந்தியா மூமெண்ட்டுடைய 2nd வருஷம் செலிப்ரேஷனு, ஸோ என்லைட்டன் இந்தியாவாக ஏதோ ஒரு டாப்பிக்கில் தான் அவர் பேசியிருப்பார். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நான் ப்ரீஃப் பண்ணியாச்சு. ப்ரைம் மினிஸ்டர் 2nd முறையாக இன்னைக்கு பேசினார், நேற்றுக்கு பேசினார், 2nd முறையாக அந்த மாதிரி கவுண்டில் கேட்கும்போது அதை பற்றிலாம் நம்மளுக்கு நாலேஜ் இருக்காது. அதில் சாரி சார் நாட் அவர் நாட் அவர் நாட் அவர் அந்த நாட் அவர் மூணு கண்டினியூஸாக மூணு அண்ணத்துக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஓகே இமே லீவ் அப்படின்னாங்க. அதில் அது முடித்து வெளியே வர்றது வரைக்கும் நம்மளை வந்து ஒரு நிமிஷத்துக்கு எதுவுமே யோசிக்க, அப்புறம் வெளியே வந்து பார்க்குறேன் ஆல்மோஸ்ட் 35 மினிட்ஸ் பேசியிருக்காங்க. ஸோ கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா 55 க்வெஷ்சன்ஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ அப்போ என்ன நினச்சேன், ஒருவேளை நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறது தான் இவ்வளோ க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்களோ. ஏன்னா நமக்கு முன்னாடி வந்து ஒரு 7 நிமிஷம் தானே உள்ளார் இப்போ உட்காந்துருந்தார். அதுக்கு முன்னாடி போனவங்கள்ட்ட கேட்டால் கூலாக இருந்துச்சு, நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா ட்விட்டரில் இருக்கீங்களா கேட்டாங்க, ரொம்ப ஜாலியாக போச்சு அப்படின்னாங்க. அந்தெல்லாம் நின்னா நம்மளும் வச்சு செஞ்சாங்களா அப்படின்னு ஒன்றும் புரியல. ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்காக போச்சு அந்த டே. வந்து இப்போ இன்டர்வியூ வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணுறது, அதாவது இன்ஜினியரிங்க்கு அந்த மாதிரி இன்டர்வியூ இல்லாமல் இந்த மாதிரி சிவில் சர்வீஸில் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது. ஃபஸ்ட் இன்டர்வியூ வந்து இவ்வளோ
ப்ரெஷராக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமலே ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு. அந்த டைமில் அன்னைக்கு தேதிக்கு வந்து எனக்கு ஒரு நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு வந்து மைண்டு பிளாங்க் ஆகிடுச்சு. நம்ம செலக்ட் ஆகோமா இல்லையா, பர்பஸாக அவங்க வந்து நம்மள்ட்ட கொஷின் கேட்டாங்களா, இவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களே, ஏன் இவ்வளோ கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் எனக்குள்ள. நம்ம அப்போ செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்களோ, நிறைய கொஷின் கேட்டாங்களே, நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ, அப்படி பல பல கொஷின்ஸ் நம்மளுக்குள்ளே. டோட்டலாக நான் டல் ஆகிட்டேன். அதெல்லாம் சரி இனி அவ்வளோந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சு. ஒரு நெக்ஸ்ட் 2 டேஸ் கழிச்சு தான் ரிசல்ட் வருது. ஸோ ரிசல்ட்டில் வந்து எனக்கு 611.50 மார்க்கு. ஸோ இதில் எனக்கு 532 வந்துச்சு மெயின்ஸில். ஸோ அதை பார்த்துட்டு 600 தாண்டின உடனே எனக்கு ஹோப் அது அதிகமாகிடுச்சு. வேணால் நான் போனதுனால 400 சம்திங்கில் இருந்தப்போ இப்போ எனக்கு வந்து 611.50 வந்திருக்கும் போதும் ஓகே கன்ஃபார்மாக நம்மளுக்கு ஏதோ போஸ்டிங் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் எத்தனாவது ரேங்க் வரும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு 19th ரேங்க்டு வந்ததுக்கப்புறம் ஓகே எப்படினாலும் நம்மளுக்கு டெப்டி கலெக்டர் இல்லைனா டிஎஸ்பி இந்த ரெண்டில் ஒன்று தான் சூஸ் பண்ண போகிறோன்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணி கவுன்சிலிங்கில் டிஎஸ்பி வேணும்னு சூஸ் பண்ணேன்.